இன்னைக்கு வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி பல்வேறு பிரச்சனைகள்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான மனிதர்கள் கூட தெரியும். ஒரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சியை இழந்த பிறகு, அதுவும் குறிப்பாக சட்டமன்றத்தில் ஆட்சியை இழந்த பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், அது வந்து இந்த விடுபட்ட மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், இல்ல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், இந்த ரெண்டு தேர்தலையுமே பெரிய அடி. அதுவும் இந்த கடைசியா நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அவரோட வாக்கு வங்கி ஒரு காலத்துல ஜெயலலிதா அவர்கள் உயிரிழந்த காலத்துல 44% இருந்த வாக்கு வங்கிங்கிறது இன்னைக்கு மிக ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கறது ஒரு செய்திகளாக பார்க்கணும். இன்னொரு பக்கம் நீங்க வந்து எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை மாநகராட்சிகளை கைப்பற்றிருக்காங்க, எத்தனை நகராட்சிகள் கைப்பற்றிருக்காங்கன்னா, அது ஒரு மாநகராட்சி கூட கைப்பற்றலங்கிறது தெரியும். நகராட்சி ரொம்ப சொற்பட உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். வார்டுல மெம்பர்ஸா ஜெயிச்சது கூட மிக மிக சொற்படவில் தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா சில இடங்கள்ல சென்னை போன்ற ஒரு மாநகராட்சி இடங்கள்ல கூட சில இடங்கள்ல 3வது இடம் 4வது இடத்துல அதிமுக தள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு வளமான இன்னும் சொல்லப்போனா கடைசி 50 வருடங்கள்ல அதிகமான காலங்கள் தமிழகத்தை நிர்வகித்த ஒரு கட்சி, ஆட்சி அமைத்த ஒரு கட்சி வந்து இவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய, ஆளும் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒரு பக்கம் இந்த கட்சியில நீங்க வந்து இந்த ஆட்சி அமைந்து ஆட்சி போன பிறகு இருக்கிற ஒரு பெரிய சிக்கலாக, மாதம் ஏதாவது ஒரு முன்னாள் அமைச்சர் விட்ட ரைடு நடக்கும். பணம் கைப்பற்றுவாங்க, சில டாக்குமெண்ட்ஸ் கைப்பற்றுவாங்க, சில இம்போர்ட் காசு எல்லாம் கைப்பற்றுவாங்க, பிட்காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதை கைப்பற்றுவாங்கன்ட்டு ஒவ்வொரு மாதமும் கேசி வீரமணியில் ஆரம்பிச்சது, வேலுமணி, தங்கமணி, அப்புறம் விஜய், மருத்துவத்துறை அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர் அப்படின்ட்டு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கு. இந்த பட்டியல் எங்கே போய் முடியும் தெரியல. வேலுமணி அவர்கள் வீட்டுல நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல மறுபடியும் பல இடங்கள்ல அதிரடியாக ரயில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் நமக்கு வந்துட்டு இருக்கு. உள்ளாட்சித்துறையில அவர் பல விதமான ஊழல்கள் செய்தார் அப்படின்ட்டு அவர் மேல ஒரு ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, மறுபடியும் ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். ஏற்கனவே ஒரு இயக்கம் பல புகார்களை ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க, திமுக செய்தித்தொடர்பாளர் பாரதி பல புகார்களை கொடுத்திருந்தார் அப்படிங்கிறது வேலுமணி விஷயத்துல. உள்ளாட்சியில வந்து பல மோசடிகள் செய்தார், பல ஊழல்கள் செய்தார். நீங்க வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிடையாது, நகர்ப்புற உள்ளாட்சிகள்ல யாருமே இல்ல, கடந்த 5 வருடத்தில் தேர்தல் நடக்கல, அதை அவர் சுமூகமாக பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு கொள்ளையடிக்கணும் கொள்ளையடித்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அவர் மேல் முன்வைக்கப்படுகிறது. கேசி வீரமணி அவங்க வீட்டுக்கு போனா வந்து பல காசு எல்லாம் இருக்கு, இம்போர்ட் காசு எல்லாம் இருக்கு, இதெல்லாம் குறித்து கேள்வி எழுப்பணும், அதெல்லாம் என்னுடைய பழைய பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க வந்து அந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற விஷயங்கள பல மோசடிகள் ஈடுபட்டிருக்காரு. சிப்காட் போன்ற நிலங்கள் வந்து 100 வருஷம் லீஸுக்கு வரும், 100 ரூபாய்க்கு மட்டுமே 99 வருஷம் லீஸ் வந்து 100 ரூபாய்க்கு கொண்டு எடுத்திருக்காரு. அரசாங்க விஷயங்களை எவ்வளவு முறைகேடாக நடத்த முடியுமோ அவ்வளவு முறைகேடு நடத்திருக்காருன்னு அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கிற பார்க்கும். இதே மாதிரி எல்லா அமைச்சர்களும் விஜயபாஸ்கர் மேல குற்றச்சாட்டு, தங்கமணி மேல குற்றச்சாட்டு, இந்த பட்டியல் இதோட நீங்க நிற்க போறதுல ஒவ்வொரு மாசம் இது வந்து எல்லா அமைச்சர்களும் போகும். இன்னும் சொல்லப்போனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல கூட இந்த வழக்குகள் எல்லாம் பாயக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மோசடி செய்த வழக்கு இது எங்கிருந்து வருதுன்னா, போன ஆட்சியிலேயே திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுநர் சந்தித்து பெரிய மனு கொடுத்தாங்க. அந்த மனுவில் என்ன பண்ண பெரிய புக்கு ஒன்று கொடுத்தாங்க. புக்கில் வந்து இப்பொழுது அதாவது அப்பொழுது கரண்டா இருக்கிற மினிஸ்டர்ஸ் மேல இருக்கிற ஊழல் பட்டியல், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஊழல் செய்திருக்கோம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் கொடுத்தாங்க. அந்த புத்தகம் வந்து மேல நடவடிக்கை எடுக்கணும், அப்பொழுது இந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கிட்ட கொடுத்தாங்க நடவடிக்கை பாய. அப்ப அப்பொழுதே திமுக வந்து பெரிய பெருசா வந்து வேலை பார்த்து ஒவ்வொரு அமைச்சரும் என்னென்ன தவறுகள் செய்திருக்கோம் அப்படிங்கிற பட்டியலை ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். அந்த பட்டியல் ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டோட லஞ்சோழிப்பு துறை மூலியமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பாருங்க. இது ஒரு வழக்கு, இது சில வழக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் தலைமையில இருக்கிற இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மேல இந்த கொடநாடு வழக்கு அப்படிங்கிற தெரிய கப்தி தொடக்க தொங்கிட்டு இருக்கிறத பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தேவையே இல்லாமல் சில சட்டமன்றத்தில் பேசினார் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. நாங்க அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்காத போதே தன்னுடைய அப்பன் குதிரைக்குள் இல்லை அப்படிங்கிறத சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதற்காக இவ்வளவு வந்து அவசரப்பட்டார், எதற்கு அவர் கோவப்படுற அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததை பார்ப்போம். இந்த கொடநாடு வழக்குல தனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை, வேணும்னே அந்த தமிழக அரசாங்கம் என்னை மாட்டி வைக்க பாக்குறாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி வைக்கிற ஒரு விமர்சனமாக இருக்கிறது. வழக்கு திடீர்னு வேகம் எடுக்கிறது, திடீர்னு சூடு இறங்குது. இந்த வழக்கு உண்மையில என்ன நடந்தது, யார் அந்த கொடநாடு கொள்ளையை நடத்தினார்கள், யார் அந்த கொடநாடு கொலை செய்தார்கள் போன்ற சுவாரஸ்யமான பல விஷயங்கள்லாம், இன்னும் விறுவிறுப்பான விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறது. அதெல்லாம் வந்தால் யார் உள்ள போவாங்க, யார் மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கப்தியும் அதிமுக மேல, மிக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மேலே தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது சசிகலா அவர்களுடைய அஸ்திரம், சசிகலா அவர்கள் வந்து இந்த சிறையில் வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஷோ நடந்தது. இந்த ஷோல பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பயணிச்சு தவழ்ந்து ஊர்ந்து வந்தார். தொண்டர்களோட உற்சாகத்தோடு நிறைய வந்தார் அப்படிங்கிறத பார்க்கும். அதற்கு பிறகு சசிகலா எடுத்த மூஸ் எல்லாம் பார்க்கப்படுது. ஓகே, சசிகலா வந்துட்டாங்க, இனிமேல் அதிமுக பெரிய தலைமுறை நடக்க போயிருது, எடப்பாடி பழனிசாமி என்ன படம் தெரியல, ஓபிஎஸ் என்ன படம் தெரியல, இந்த பழைய அமைச்சர்லாம் போய் சசிகலா அவரை உடனே சந்திப்பாங்களா, அவங்க காலில் மறுபடியும் விடுவாங்களா அப்படின்ட்டு பல யோசனைகள், பல இதெல்லாம் இருந்த பொழுது, பல அசம்சமா இருந்த பொழுது
அது மாதிரி எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்காத காரணத்தினால சசிகலா அவர்களும் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ஒதுங்கி இருக்கிறேன். நீங்க வந்து எல்லாரும் ஒருதாய் மக்களாக ஒன்றாக இணைந்து தேர்தலை களம் காண வேண்டும், சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி இருந்தாங்க. ஒதுங்கி இருந்தால் கூட பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு மோடி அவரை சந்தித்த பிறகு அங்கிருந்தே பேட்டி கொடுத்தாரு, இல்ல நான் சசிகலா கொடுத்தாலும் பேச முடியலன்னாலும் என்னைக்குமே சசிகலா அவர்கள் இந்த கட்சிக்குள்ள வர முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருங்கிறத பார்க்கணும். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட தேவைப்படும் நேரத்தில் ஒரு கேம் விளையாடுறாரோ, சசிகலாங்கிற கார்டு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி பயன்படுத்துறாரு அப்படிங்கிற சந்தேகம் தான் எழுது. ஏன்னா அவரே வந்து சில நேரங்களில் பேசும்பொழுது தமிழ் கொடுத்து பேசி முடிவெடுக்கணும்னு ஒரு பக்கம் கேட்டி கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் சசிகலாவுக்கு ஆதரவாக யாரும் செயல்பட்டாங்க அப்படின்னா உடனே அவர் சொந்த தம்பியாக இருந்தால் கூட அவங்களையும் இன்னைக்கு கையெழுத்து போடுறத முதல் இடம் ஓபிஎஸ் இருக்கிறார். ஓபிஎஸ் எந்த விதமான மனிதர், அவர் யார் பக்கம் இருக்கிறார் அப்படிங்கிற பெரிய குழப்பம் இருக்கு. இல்ல எடப்பாடி எதிர்ப்பதற்கு தன்னுடைய அந்த ட்ரம்ப் கார்டு அப்போ பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற ஓசம் அவர்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி, உண்மையிலே சசிகலா அவர்களுக்கு ஏற்பு இருக்குமா, அவர்கள் வந்தால் மறுபடியும் வந்து இந்த கட்சி ஒன்றாக இணைக்குமா, ஒன்றாக இணைந்து திமுக வீழ்த்தக்கூடிய அளவிற்கு பழம் புரிந்து வரும் கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து நடப்பதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைவர் நம்ம தான், பேர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தால் கூட ஓபிஎஸ் நம்ம சொல்ற பற்றி கேட்டுக்குவாரு, வேற வழி இல்லை. அதனால நம்ம தான் இந்த கட்சியுடைய எதிர்கால தலைவராக இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் எடுத்த பிறகு சசிகலாவுக்கு மறுபடியும் நம்ம வந்து அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்ல தேர்தலுக்கு பிறகா இருக்கலாம், இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும் அந்த கட்சியில அவர் வந்து விட்டுட்டு இல்ல வந்து வாங்க நம்ம சசிகலா பின்னாடி அனுப்பி தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க சில எம்எல்ஏக்கள் குரல் கேட்டாலும் ஒரு பொதுக்குழுவாக கூடியோ இல்ல ஒரு பெரிய கூட்டமாக கூடி ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான தீர்மானம் விட்டுருவோம், எடப்பாடி பழனிசாமி செய்வது தவறு, இல்ல நம்ம எல்லாம் ஒன்றாக இணைந்தால்தான் அந்த கட்சி உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் வலுவாக கேட்கிறதா என்று கேட்டால் இன்று வரை இல்லை அப்படிங்கிறதான். சசிகலா அவர்களும் வந்து பல ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாக்குறாங்க, அவங்க வந்து நடுவில் என்ன பண்ணாங்கன்னா சொல்லிக்கொண்டு உரையாடல்கள் பண்ணாங்க, உரையாடல்கள் பண்ணி நிறைய பேருக்கு வந்து பேசினேன் சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துருவேன் வந்துவேங்கிற இதை காமிச்சாங்க. அதற்கு பிறகு சில தொலைக்காட்சி பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க, அதிலையும் நான் மறுபடியும் வந்துருவேன் சார், அப்பப்போ சில கடிதம் வருது நம்ம ஒன்றாக இணைய வேண்டும் நம்மளால் மறுபடியும் நான் கட்சிக்கு வருவேன் அப்படிங்கிற செய்திகள் சொல்லிட்டு இருந்தா கூட தென் மாவட்ட சுற்றுப்பயணம் கொண்டு மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு ஒன்று இருந்தால் அதிகம் நடக்கல அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கு. நீங்க ஏன் அது நடக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு விதமா பார்க்கணும். ஒண்ணு, சசிகலா என்கிற ஒரு தலைவியாக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற இல்ல வந்து தாங்க புதுச்சேர நம்பிக்கொண்டிருக்க சசிகலா அவர்களால் நிச்சயமாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும். ஆனா சிக்கல் என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதை தொண்டர்கள் எடுத்து ரிசீவ் பண்றாங்க, தொண்டர்கள் முதல் ரிசீவ் பண்ண தயாராக இருக்கிறாங்கன்னா பிரதானமான கேள்வி நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து திமுக தலைவர் ஸ்டாலினோ இல்ல வந்து வேற யாரோ தலைவர் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போறாங்கன்னா அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமான வேலை, இங்க வந்து போற ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய வேலையா கிடையாது, அவர் போக போறாரு. ஆனா அந்த மாவட்டத்துல இந்த அரேஞ்ச் பண்ணி எல்லா தொண்டர்களையும் ஒன்றாக இணைத்து எல்லாத்தையும் ஒன்றாக கூட்டிட்டு வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்க வைக்கிறாங்க இல்லையா, அதை செய்வதற்கு சசிகலா சார்பாக யாரும் இருக்கிறாரா? அமமுக விட்டுட்டு அமமுக சில பேர் இருக்கலாம், பல பேர் இருக்கலாம், ஆனால் அதிமுக சார்பாக ஒரு அமைச்சரோ ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு செயலாளர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டா இன்னைக்கு நிலைமைக்கு தென் மாவட்டங்களில் இல்லை அப்படிங்கறது அந்த செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால சசிகலா பெரிய மூவ் எடுக்க முடியாம இருக்கிறது. சசிகலா பொறுத்த வரைக்கும் இந்த கொடநாடு பிரச்சனையோ இல்ல வேறு சில பிரச்சனைகளோ எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம், எடப்பாடிக்கு ஒரு தொய்வு ஏற்படலாம், அப்போ நம்ம உள்ள போறது சரியாக இருக்குமே ஒழிய இப்ப நம்மளால பெருசா மூவ் பண்ண முடியாது என்பது சசிகலா உணர்ந்திருக்கா. பட் இருந்தாலும் தொண்டர்கள் உற்சாகம் குறைய வச்சிட முடியாது இல்லையா, அதனால அப்ப அறிக்கைகளை விடுறாரு, அறிக்கைகளை விடுறதோட நான் எப்படியாவது மறுபடியும் உள்ள வரணுங்கிறாரு. மிக முக்கியமாக சசிகலாவுடைய வரவை மத்திய பாஜக எப்படி பார்க்கிறது ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. ஏன்னா அவர்கள் பல நேரங்களில் பார்க்கலாம், நீங்க வந்து இப்போ அதிமுக மேல வைக்கின்ற மிக முக்கியமான விமர்சனம் என்னன்னு அவங்க வந்து பாஜகவோட கைப்பாவையா இருக்கிறாங்க, அவங்க அடிமையா இருக்கிறாங்கிறதான். இன்னைக்கு சசிகலாவும் கிட்டத்தட்ட மோடி அவர்கள் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் பாஜக என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கூடிய ஒரு மனதில் தான் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் கட்சிக்குள்ள வரணும், கட்சிக்குள்ள வந்த பிறகு என்ன பார்த்துக்கலாம், இன்னைக்கு மத்திய பாஜகவுக்கு நாம அடுத்தவாக போக வேண்டும் என்ற சூழலை தான் இருக்காரு பார்க்கலாம். அப்படி இருந்தால் ஒருவேளை மறுபடியும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக அமமுக ஒன்றாக இணைந்தோ இல்லை அதிமுக கூட சசிகலா தினா மறுபடியும் வந்தா அப்படி இணைந்தால் கூட பாஜகவுடன் இவர்கள் இருக்க போகிறார் என்று கேட்டால் மறுபடியும் தேர்தல் வெற்றி எப்படி இருக்கும், நடக்க போகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட தொடர்ச்சியாகும். ஏன்னா இப்போ சமீபத்த தேர்தல் முடிஞ்சிருச்சு, உள்ளாட்சி தேர்தல் முடிந்து விட்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்து விட்டு அடுத்ததாக எல்லாருடைய கவனம் நாடாளுமன்ற தேர்தல் தான். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களில் பல இடங்களை வெல்வதை போல தமிழ்நாடு தமிழகத்திலும் நாம் வந்து குறிப்பாக சில இடங்களை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்களுடைய பார்வையில் இந்த மறுபடியும் இந்த வரப்போகின்ற இல்லது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அதிமுக பாஜக எப்படி பார்ப்பார்கள், அது சசிகலா அவர்கள் உள்ளே நடந்தால் எப்படி பார்ப்பார்கள் பல கேள்வி இருக்கு. ஆனால் அதெல்லாம் நடக்குவதற்கு முதலில் அடிப்படையில் சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா இல்லையா என்று கேட்டால் இந்த நிமிடம் வரை நிச்சயமாக ஏற்க மாட்டார். ஏன்னா அப்பர் வந்து ஏத்துக்கிட்டாருன்னா மறுபடியும் தன்னுடைய நிலவு என்ன வருங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு காலத்துல பெரிய பவர் பாயிண்ட் சந்திப்பு சசிகலா அவர்கள்
இன்னொரு காட்சி நமக்கு ஞாபகம் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர்ந்து வந்து நம்ம வந்து அவங்களோட காலை வணங்கி அவர் ஒரு முதலமைச்சர் ஆனா, ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் அப்படியே இருப்பார் என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் எழுந்து வந்துட்டார், இனிமேல் முக்கிய குளிர் தயாராக இல்லைங்கிறத அவரோட செயல்பட காமிச்சிட்டு இருக்கு. அவர் சசிகலா அவர்களுக்கான ஏற்பு என்பது எடப்பாடி பழனிசாமிக்குள்ள இருக்கவே இருக்காது. அப்ப அதிமுக அவர்கள் வருவது என்பது சுலபமான காரியம். என்னை பொறுத்தவரைக்கும் சசிகலாவுடைய அரசியல் அப்படிங்கிறது முடிந்து விட்டதை நான் பார்க்கிறேன். வந்து பல நேரம் சொல்லுவாங்க அரசியல வந்து முடிவுல யாருக்கும் எழுத முடியாது, முடிவுகளை எழுத முடியாது. சசிகலா அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதிமுகங்கிற கட்சியை தன் கைக்குள் வைத்திருக்கின்ற எடப்பாடி நினைக்காமல் நடக்கவே போவதில்லை. எடப்பாடி அது குறித்து நிச்சயமாக நடக்க நினைக்க போவதில்லை அப்படிங்கிறத எனக்கு கருத்தாக இருக்கிறது. ஓவரால் அந்த கட்சியை எப்படி வந்து சரி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மிக முக்கியமாக நீங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் என்ற தேவை. நீங்க வந்து திமுகவை எதிர்த்து வலுவாக அரசியல் செய்ய வேண்டிய இடங்களை கூட அதிமுக தவறுகிறதோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே இது சட்டமன்றத்துக்கு வெளியும் சரி, இவரோட தனிப்பட்ட பிரச்சனைகள் பேசுறாங்க, ஊழல் வழக்கை குறித்து பேசுறாங்க, நீங்கள் கொண்டாட வழக்கு குறித்து பேசுகின்ற அந்த அக்கறையை திமுக செய்ய தவறு விஷயங்கள், திமுக தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்ட விஷயங்களை கூட இவர்கள் எடுத்து பேசுகிறாங்க என்று கேட்டால் மிக மோசமாக தான் இருக்கிறது. பல நேரங்களில் திமுக கண்டிக்க வேண்டிய கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஏனோ தானோ ஒரு அறிக்கை வருது இல்லையா, நீங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக அதிமுக செயல்பட தயங்கிறது. அந்த ஸ்பேஸை தான் நீங்க பாஜகவோ நாம் தமிழரோ மக்களிடம் எடுக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட தொடங்கினால் மறுபடியும் மக்கள் அவங்க பக்கம் பக்கம் வருவார்கள். அதே நேரத்தில் கட்சியில் ஒரு சரியான கட்டமைப்பை உருவாக்கி இபிஎஸ் ஓபிஎஸ் பணிப்பொருளாம் இல்லாமல் செய்தால் அடுத்தடுத்த நிலைக்கு அதிமுக அதிமுக வந்து அவ்வளவு எளிதாக எல்லாம் வீழ்த்திட முடியாத கட்சி கிடையாது. நான் ஒரு பல ஆண்டு கால வரலாறு இருக்கிறது, 50வது பொன்விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அதை அவர்கள் உணர்ந்து செயல்படுகிறார்கள் இந்த தருணத்தில் இல்லை. இதை அவர் செய்தால்தான் ஒரு ஆரோக்கியமான அரசியல், ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சி இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.